ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெங்களூர் பரப்பன அகரகார சிறையில் இருக்கக்கூடிய சசிகலா அவர்களை அமமுகவின் பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அவர்கள் தன்னுடைய கையில் ஒரு புதிய பட்டியலை எடுத்துக்கொண்டு அவங்கள நேரில் சந்திக்க போறாங்களாம். அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஜெயலலிதா அவர்களோட இறப்புக்கு பிறகு அதிமுக ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இவர்களோட ஒரு தலைமையிலையும், டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா இவங்களோட ஒரு தலைமையிலும் இரண்டா பிரிஞ்சுது. இதுல சசிகலா அவர்கள் பெங்களூர் பரப்பன அகரகார சிறையில் தண்டனை பெற்ற பிறகு பாத்தீங்க அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக அப்படின்ற ஒரு கட்சியை வந்து தொடங்கினாங்க. இந்த கட்சியை தொடங்கின பிறகு டிடிவி தினகரன் அவர்களுக்கு இடது மற்றும் வலதுகரமா இருந்து செயல்பட்டு வந்த செந்தில் பாலாஜி மற்றும் தங்க தமிழ்ச்செல்வன் இவங்க இரண்டு பேருமே தற்போது திமுகவில் போய் இணைஞ்சிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் அவர்கள் இந்த அமமுக கட்சியை ஒரு அதிகாரப்பூர்வ கட்சியா பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு தீவிர முயற்சியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 22 சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலில் அமமுக ஒரு மோசமான தோல்வியை சந்தித்ததனை தொடர்ந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே தற்போது அதிமுக திமுக போன்ற கட்சிகளில் இணைந்து வராங்க. இதனால இனிமேலும் தாமதித்தா நம்மளோட கட்சி முற்றிலுமா அழிந்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக, இந்த கட்சியை பதிவு பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக அது தொடர்பான பணிகளையும் தற்போது செயல்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து தற்போது டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக கட்சியை பலப்படுத்துவதற்காக அதனை அதிகாரப்பூர்வ கட்சியை பதிவு செய்வது மற்றும் அந்த கட்சியின் புதிய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அடங்கிய பட்டியலை கையில் எடுத்துக்கொண்டு பெங்களூர் பரப்பன அகரகார சிறையில் இருக்கும் சசிகலா அவர்கள் நேரில் போய் சந்திக்க போறாங்களாம். ஏற்கனவே சசிகலா அவர்கள் நடந்து முடிந்த தேர்தலில் அமமுக ஒரு மோசமான தோல்வியை சந்தித்ததனை தொடர்ந்தும், அமமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே மாற்றுக் கட்சிக்கு தாவி வருவதனை தொடர்ந்தும் அவங்க டிடிவி தினகரன் அவர்கள் மீது கடுமையான கோபத்தில் இருக்காங்க. இந்த சமயத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவதற்காக புதிய யோசனையோடு சசிகலா அவர்களை நேரில் சந்திக்க போறது, இந்த சந்திப்பு தமிழகத்தில் பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவங்க இரண்டு பேர்த்துடைய சந்திப்பு இன்று அல்லது நாளை பெங்களூர் பரப்பன அகரகார சிறையில் நிகழும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.